Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3rd standard English chapter name the insects. வாங்க இன்னைக்கு இந்த லெசன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க few pictures கொடுத்திருக்காங்க. Insects ஓட pictures இருக்கு. First one is caterpillar. Next ant, butterfly, snail, grasshopper. So அதோட actions என்னன்றதை கொடுத்திருக்காங்க. Caterpillar. Caterpillarன்றது எப்படி மூவ் ஆகும்? அது வந்து ஸ்க்ரால் பண்ணும். ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருக்கு? Ant. ஆண்ட் வந்து நடந்து போகிறது தான் மார்ச்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும்? ஃப்ளை, பறந்து போகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னங்க இருக்கு? ஸ்னெயில். ஸ்னெயில் வந்து அதுவும் ஊர்ந்து தான் போகும். ஸோ ஸ்லைடுன்னு அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லைடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர் வெட்டிக்கிளி என்ன பண்ணும்? குதிச்சு குதிச்சு போகும். ஸோ அது வந்து ஜம்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்கிள் த இன்செக்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபியூ அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அதோட நேம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இதில் எது எது இன்செக்ட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதெல்லாம் இதில் இன்செக்ட்ஸ்ன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லயன், ஹார்ஸ், கேட்டர்பில்லர், பட்டர்ஃப்ளை, எலிஃபண்ட், டிராகன் ஃப்ளை, ஸ்னெயில், ஆண்ட், டைகர், கேமல், கிராஸ் ஹாப்பர், ஃபயர் ஃப்ளை. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது இதெல்லாம் அனிமல்ஸ், எது இதெல்லாம் இன்செக்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி நோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, சர்க்கிள் இன்செக்ட்ஸ்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதோட நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு எது இதெல்லாம் இன்செக்ட்ஸோ அதை சர்க்கிள் பண்ணி எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ உங்களால் இதுலேயே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. உங்களோட ஆக்டிவிட்டி நோட்டில் தான் எடுத்து எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த இன்செக்ட். இன்செக்ட்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட ஆக்ஷன் என்னன்றதை நீங்கள் தான் எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட ஆக்ஷன் எப்படி இருக்கும், அது எப்படி மூவ் ஆகும், அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பரோட ஆக்ஷன் என்னன்றதை எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர் எப்படி மூவ் பண்ணும், ஸோ அதோட ஆக்ஷன் எழுதணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹெட்டிங் எழுதிக்கோங்க. பட்டர்ஃப்ளையோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வெறும் அதோட நேம் மட்டும் எழுதுங்க. பட்டர்ஃப்ளைங் எழுதிட்டு அதோட ஆக்ஷன் என்னன்றதை பக்கத்தில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ராலாம் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் ரைட் த நேம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட் வாலில் இருக்க வேர்ட்ஸை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? வாய் விட்டு ரீட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வெரி குட் இன் ரீடிங். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார். F-A-R, for, G-O-T, got. நான் ஒன் டைம் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் நீங்களே ரீட் பண்ணுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் G-R-O-W, grow. L-O-N-G, long. H-O-L-D, hold. H-O-T, hot. H-U-R-T, hurt. K-E-E-P, keep. K-I-N-D, kind. L-A-U-G-H, laugh. L-I-G-H-T, light. M-U-C-H, much. Okay, va? So once na read panni kaatiten, ipo neengal enna panna poringa, first la nda read panna poringa. Okay, purinjuda? Next one paranga. A-R and A-S-T. Idha eppadi vandu nama pronounce panna porondradha paaka porom. Listen to the sound and repeat. ஏஆர்னா என்னன்னு வரும், நம்ம சொல்லும் போதும் ஆர். ஓகேவா? ஏஎஸ்டிக்கு ஆஸ்ட். நம்ம வேர்டை பார்க்கலாம். சிஏஆர், கார். ஓகேவா? ஜேஏஆர், ஜார். ஸோ எப்படி முடியுது, ஏஆர் எப்படி முடியுது உங்களுக்கு வேர்டு, ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சிஏஆர், கார். ஜேஏஆர், ஜார். எஃப்ஏஆர், ஃபார். T-A-R, tar. S-T-A-R, star. M-A-R-K, mark. P-A-R-K, park. B-A-R-K, bark. D-A-R-K, dark. S-H-A-R-K, shark. Okay, வா? Next, இங்கியும் A-R தான் கொடுத்திருக்காங்க. அதாவது A-R-T, art. A-R-M, arm. F-A-R-M, form. M-A-R-C-H, March. S-P-A-R-K, Spark. So, இது மூணுமே வந்து A-R-ட pronunciation. Next one is A-S-T. A-S-T எப்படி pronounce பண்ணுவாங்க?
BLAST blast அப்ப முடியுது எப்படி இருக்கு ast ஓகே FAST fast நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் blast 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 FAST fast PAST past LOST lost sorry LAST last VAST vast ஓகே AST ஓட ப்ரோனன்சியேஷன் என்னன்றதோ நீங்க கத்துக்கிட்டீங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னங்க கொடுத்திருக்காங்க few pictures இருக்கு அந்த பிக்சரை நம்ம ரீட் பண்ண போறோம் ஓகே கார் கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு சென்டென்ஸும் கொடுத்திருக்காங்க தி கார் இஸ் ஃபாஸ்ட் வி ஹேவ் ஃபன் இன் தி பார்க் தி ஆன்ட்ஸ் மார்ச் தி ஸ்டார் இஸ் ஃபார் தி டாக்ஸ் பார்க் அட் மீ தி ஷார்க் ஈட்ஸ் தி ஃபிஷ் ஸோ நீங்க இப்ப இதில் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த சென்டென்ஸை எப்படி ரீட் பண்ணணுன்றத நீங்களே ரீட் பண்ணி கற்றுக்க போறீங்க ஓகேவா அப்படி உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியலனா ஸ்பெல்லிங் ஒன் பை ஒன் சொல்லிட்டே நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வந்துடும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ டாபிக் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ